பொங்கல் விழா நிகழ்விலே புத்தக வெளியீடுங்கிற ஒரு அமர்வு இருக்குது. இந்த புத்தக விழா வெளியீட்டு நிகழ்விலே இந்த புத்தகத்தை இந்தியிலிருந்து தமிழ் மொழியாக்கம் செய்த தோழர் நாணல்காடன் அவர்கள் வந்திருக்காங்க. நாணல்காடன் அவர்களை பற்றியான ஒரு சின்ன அறிமுகத்தை மட்டும் நான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர் நாணல்காடன் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த தோழர், தமிழ்நாடு கலை இலக்கிய பரிமன்றத்தினுடைய மாநில செயலாளர்களில் ஒருவராக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர். 10க்கு மேற்பட்ட புத்தகங்களை தமிழ் கூறும் நல்லுறவுக்கு தந்திருக்காங்க. அதில் கடைசியாக தந்த கவிதை புத்தகம் அப்பாவினுடைய விசில் சத்தம் அப்படிங்கிற ஒரு கவிதை. இது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறுபட்ட இலக்கிய அமைப்புகள் மூலம் பல்வேறுபட்ட விருதுகளை பெற்ற தோழர். இவர் இந்தியிலிருந்து தமிழுக்கும், இவர் ஆரம்பத்தில் ஒரு இந்தி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால, பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால இந்தி மொழியில் உள்ள சிறந்த படைப்புகளை தமிழுக்கு மொழியாக்கம் செய்து கொண்டு இருக்கிறார். அது மாதிரி தமிழில் இருந்து சிறந்த படைப்புகளை இல்லை சிறந்த கவிதைகளை இந்திக்கு மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து மொழிபெயர்ப்பு பணி கொண்டிருக்கிற ஒரு அருமையான தோழர். அது மாதிரி இந்த புத்தகத்தை அவர் பண்ணியிருக்காரு. பகத்சிங் மார்ச் 23ஆம் தேதி அவரை தூக்கில் போடுறாங்க. மார்ச் 22ஆம் தேதி அவர் அவருடைய அன்னைக்கு எழுதின ஒரு கடிதம் தான் இந்த புத்தகம். ஒரு அவருடைய கடைசி கடிதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக குண்டு வீசினார் அப்படிங்கிறதுக்காக அவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் தீவிரவாதம் இல்லை, இந்திய இளைஞர்களின் ஒரு எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அவருக்கு ஜெயிலுக்கு போனார். இதில் யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவருடைய கடைசியாக எழுதின, அவருக்கு அன்னைக்கு எழுதின துர்கா பாய்க்காக எழுதிய கடிதத்தை தான் இன்றைக்கி நம்ம வெளியிடுறோம். இந்த கடிதத்தை வெளியிடுறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அன்புக்குரிய அண்ணன், தோழர், வருங்கால மாவட்ட செயலாளராக கூட இருக்கலாம், மாவட்ட பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் தா சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க தொடர்ந்து பகத்சிங்கை பற்றி நான் காலேஜில் ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்தே அந்த அண்ணனுடைய பேச்சை நான் பகத்சிங்கோட பயங்கரமான ஈர்ப்பான ஒரு இது தொடர்ந்து கேட்டிருக்கேன். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு தகுதியான ஒரு அண்ணனாக, ஒரு தோழனாக நான் அந்த அண்ணனை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்த தோழர் நாணல்காடன் அவர்களுக்கும் அன்பும் நன்றியும் வணக்கம். அருமை தோழர்களே, கலப்பை பிடிக்கக்கூடிய இந்த விவசாய மண்ணான கார்பாறையில் இருந்து அறுபது ஆண்டு கால தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பணியும், 45 ஆண்டு கால கார்பாறையினுடைய பொங்கல் விழாவும் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், ஆலமரமாய் வளர்ந்து நிற்கின்ற இந்த இயக்கத்திற்கு உரம் சுமந்தவர்களை நினைத்து பார்ப்பதும், வரும் காலங்களில் இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கு இளைஞர்களை தயார்படுத்துவதற்குமான ஒரு நிகழ்வாகவே நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். இங்கே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் சொக்கலிங்கம் அவர்கள் வேளாண் விளைபொருள் சட்டங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையே ஏற்படுத்தினார்கள். 3 உண்மைகளை அந்த சட்டத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக, நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் எதுவுமே இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட முதல் சட்டம் சுதந்திர இந்தியாவில். இப்படி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் இந்த மத்திய அரசு விவசாயத்தை மாநில பட்டியலிலே இருந்து மத்திய பட்டியலுக்கு இழுத்து கொண்டு போயிருக்கிறது என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறியவில்லை. 3வது உண்மை,
இங்கே விவசாயிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுவார்கள், எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை சொக்கலிங்கண்ணன் இங்கே விரிவாக எடுத்து சொன்னான். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் இந்த தேசத்தினுடைய குடிமகன் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றங்களினுடைய கதவுகளை தட்டுவதற்கு நமக்கு உரிமை தந்திருக்கிறது. ஆனால் இந்த வேளாண்மை சட்டம் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் உரிமையில் நீதிமன்றங்களிலே முறையிடுவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது என்கின்ற ஒரு அடிப்படையோடு தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, மூன்று உண்மைகள் இதற்குள் பொதிந்து கிடக்கிறது. பாதிப்புகளை பற்றி விரிவாக பேசினார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி, பகத்சிங் மார்ச் 23 1947 சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு திரைச்சென்னல்களை விலக்கி வைத்த பகத்சிங் 1931 மார்ச் 23 இந்தியாவினுடைய திரைச்சிலைகளை விலக்கி வைத்தவன் பகத்சிங். அந்த பகத்சிங் மார்ச் 22 எழுதிய ஒரு புத்தகத்தை, கடிதத்தை அருமை தோழர் நானர்காடான் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எழுத்தாளர்களிலே மூன்று வகை உண்டு என்று கருதக்கூடியவன் நான். காந்திய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அகிலனை எடுத்துக் கொள்ளுங்கள், அசோக் மித்திரனை எடுத்துக் கொள்ளுங்கள், மௌனியை எடுத்துக் கொள்ளுங்கள், புதுமை பித்தனை எடுத்துக் கொள்ளுங்கள், இவர்களை எல்லாம் கீராவை கூட நான் காந்தியை இலக்கியவாதி என்கின்ற கோட்பாட்டுக்குள்ளே அடக்கிறேன். ஜெயகாந்தனை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு சமூக மாற்றத்திற்காக பேனா பிடிக்கக்கூடியவனை நான் பகத்சிங்கனுடைய எழுத்தாளனாக பார்ப்பேன். காந்தி எழுத்தாளன் இருக்கிறான், பகத்சிங் எழுத்தாளன் இருக்கிறான், ஜெயமோகன் போன்ற கோட்சே எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். ஆக எழுத்தாளர்களே, காந்தி எழுத்தாளர்களும் உண்டு, கோட்சே எழுத்தாளர்களும் உண்டு, பகத்சிங் எழுத்தாளர்களும் உண்டு. நானர்காடன் அவர்கள் பகத்சிங் எழுத்தாளர். இங்கே இரண்டு வெடிகுண்டனுடைய தத்துவம், வன்முறை ஏன் உருவாக்கப்படுகிறது, முதலாளித்துவத்திடமிருந்து இந்த தேசத்தை காப்பதற்கான மருந்து எது என்று சோசலிசம், கடவுள் குறித்து, மதம் குறித்து, அன்பு குறித்து, சமூக நீதி குறித்து பகத்சிங் என்ன நினைத்தார் என்பதை இந்த நூலிலே அருமையாக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் முழுவதுமாக படித்தேன். இதிலே இரண்டு பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று சதர்சிங். இந்த சதர்சிங் அந்த லாகூர் சிறைச்சாலையினுடைய சிறை அதிகாரி. பகத்சிங் மீது பாசம் கொண்டவர், பகத்சிங்காக அனைத்து புத்தகங்களையும் சிறைச்சாலைக்கு வரவழைத்து கொடுத்து பகத்சிங்கை ஒரு புத்தக பிரியனாக மாற்றியதில் இந்த சதர்சிங்குக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. நாளை மறுநாள் தூக்கு மேடைக்கு போகிற போது சதர்சிங் அவர்களிடத்திலே சொல்கிறார், நாம் எல்லாம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுது மாதிரி சீக்கியர்களினுடைய ஒரு புனித சொல் தான் வாகே குரு. சீக்கியர்களுடைய அந்த புனித சொல்லை நீ உன்னுடைய காதில் காதுக்கு அருகிலே போய் சொல்லி இதை நீ மரணத்தை தழுவுகிற நேரத்தில் நீ உச்சரிக்க வேண்டும் என்று பகத்சிங்கை கேட்டுக்கொள்கிறார் சதர்சிங். அந்த நேரத்திலே பகத்சிங் சொன்னதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நான் ஒரு கடவுள் மறுப்பாளன், இந்த தேசத்தில் ஏழைகள் அடிமாடுகளாக நடத்தப்படுவதைக் கண்டு அந்த கடவுளை ஏன் தண்டிக்க கூடாது என்று யோசித்தவன் நான். நான் மரண கொட்டடியிலே இருக்கிற போது நான் அந்த தெய்வத்தை பற்றி நினைத்தால் என்னை விட இந்த உலகத்திலே எவனும் பெரிய கோழை கிடையாது என்று அன்றைக்கு பகத்சிங் பதில் சொன்னான். அதை இன்றைக்கு இந்த நூலிலே அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இன்னொரு பெயர் வழக்கறிஞர் பிராண்ணா. இவர் தான் இவர் 22 உள்ள மொழிபெயர்ப்பை சொல்கிறார். இந்த பிராண்ணாத் பகத்சிங் இறப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் பகத்சிங்கை சந்தித்தவர். ரெவல்யூஷனரி லெனின் என்கின்ற புத்தகத்தை 2 மணி நேரத்திற்கு முன்னால் பகத்சிங்கிடம் கொண்டு கொடுத்தவர் இந்த வழக்கறிஞர். பகத்சிங் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த வழக்கறிஞர், இவர் காங்கிரஸ்காரர், காந்திய வழியிலே ஈடுபாடு கொண்டவர்,
பகத்சிங்கை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இந்த நாளைக்கு மரணம் அடைய போகிறீர்கள், இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்தி சொல்லுங்கள். இந்த வழக்கறிஞர் கேட்கிறார், 23ஆம் தேதி கடிதம் எழுதப்பட்டது, 22ஆம் தேதி வழக்கறிஞர் 23ஆம் தேதி பகத்சிங் மரணம் அடைவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னால் பகத்சிங்கை லாகூர் சிறைச்சாலையிலே சந்தித்து இந்த தேசத்திற்கு ஒரு செய்தி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். பகத்சிங் சொன்னான், 3 செய்திகளை சொன்னான் இந்த தேசத்திற்கு. முதல் செய்தி, ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். 2வது செய்தி, இங்குலாப் சிந்தாபாத் புரட்சி ஓங்குக. 3வது செய்தி, நேருவுக்கும் சுபாஷுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள், என் மீது அவர்கள் பிரியம் கொண்டதற்காக என்கின்ற 3 செய்தியை இறப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னால் இந்த வழக்கறிஞரிடத்திலே பேசியவன் பகத்சிங். அந்த பேரை பார்த்தவுடன் எனக்கு அந்த வரலாறு நினைவு வந்தது. அது மட்டுமல்ல, தினந்தோறும் சிறைச்சாலையிலே நடந்து போகிற போது அங்கே முக்கியமாக இனியும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பெயர், பிண்டிதாஸ் சாந்தி, லாகூர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவர். அவர் பகத்சிங்கை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் ஏன் உங்களுடைய உண்மைகளை நீதிமன்றத்திலே நீங்கள் முறையீடு செய்யக்கூடாது என்று கேட்கிற போது பகத்சிங் சொல்கிறான், போராட்டக்காரன் இறப்பது உறுதி, போராட்டக்காரன் இறப்பது உறுதி, போராட்டக்காரன் இறந்தால்தான் அமைப்பு பலப்படும் என்று அன்றைக்கு அந்த காங்கிரஸ்காரருக்கு பதில் சொன்னவர் பகத்சிங். அப்படிப்பட்ட பகத்சிங்கினுடைய புத்தகத்தை, பகத்சிங்கை போல இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவனுடைய இறுதி ஆசை ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும், புரட்சி ஓங்க வேண்டும். 2 விஷயம் இருக்கு, காந்தியும் பகத்சிங்கும் இந்த தேசத்திற்கு என்ன விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை மார்க்சிய தோழர்களான நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட அந்த பகத்சிங், அது மட்டுமல்ல, இன்னொரு காங்கிரஸ் தலைவர் தான் பீம்சேன் சச்சா, அவரும் பகத்சிங்கிற்கு அறிவுரை சொன்னார், நீதிமன்றத்திலே முறையிடுங்கள் என்று பீம்சேன் சச்சார் சொன்னார். அப்பவும் பகத்சிங் இதே பதிலைத்தான் சொன்னார். இது எல்லாம் அவர் இறப்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னால் நடைபெற்ற லாகூர் சிறையினுடைய செய்திகள். அப்படியே அதற்கு முந்தின நாள் அவருடைய உறவுக்கு எழுதிய அந்த கடிதத்தை அற்புதமாக தமிழில் மொழிபெயர்த்த நம்முடைய நாணர்காடான் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும், ஒரு சமூக செயற்பாட்டாளராக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே. அது மட்டுமல்ல, 1931 புரட்சி பற்றி பகத்சிங் பேசினான். ஆனால் 1904 இருந்து 1921 வரை மட்டுமே பேனா பிடித்த நம்முடைய பாரதி இதே புரட்சியை பற்றி பேசினான். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழிலே பொது உடைமை என்கின்ற வார்த்தையையும் புரட்சி என்கின்ற வார்த்தையையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவன் பாரதி. அந்த பாரதியை மகாகவி என்று ஏற்றுக்கொண்டார்களா? ராஜாஜி ஒரு பத்திரிகையிலே வேதாந்த கவி என்று சொன்னார். கம்யூனிஸ்டுகள் அவரை மக்கள் கவி என்று சொன்னார்கள். பாரதியின் ஆன்மாவாய் மாறிவிட்ட வாராதான் அவரை மகாகவி என்று அழைத்தார். அந்த நேரத்தினுடைய ஒரு வரலாறை மட்டும், கம்யூனிஸ்டுகள் என்றைக்கும் யார் பக்கம் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கான வரலாற்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு கல்கி பத்திரிகை வருகிறது, அந்த கல்கியினுடைய ஆசிரியர் அன்றைக்கு இவரெல்லாம் எட்டயபுரத்திலே பாரதி மணிமண்டபத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கல்கி உதவி செய்தார். ஆனால்
அந்த கல்கி பாரதியை கவிஞனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஒரு வேதாந்த கவி, ராஜாஜிக்கு என்ன சிந்தனை உண்டோ அந்த சிந்தனை தான் கல்கியினுடைய சிந்தனை. ஆகவே வேதாந்த கவி என்று சொன்னார். ஆனால் அந்த பாரதியை தூக்கி பிடித்து, அப்ப பகீரதன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் கலைமகள் கல்கியிலே அன்றைக்கு வந்து வழிபாட்டு முறைகளை பற்றி ஆலயங்களை பற்றி எழுதக்கூடிய பகீரதன் 1962 குமுதம் பத்திரிகையிலே ஒரு செய்தி எழுதினான். வாழ்விழந்து போன கம்யூனிஸ்டுகள் பாரதியின் புகழில் அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் சர்வாதிகாரமாக கட்சி நடத்துவதை மறைப்பதற்காக இவர்கள் பாரதி புகழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று 1962 கல்கியின் குரலாய் பகீரதன் ஒலித்தார். அருமை தோழர்களே, இந்த சமூகத்துக்கு தெரியும், 1928 அந்த பாண்டிச்சேரியிலே நடைபெற்ற பாரதி விழாவிலே பேசியவர் ஜீவா. 3 பேரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், பாரதியை இந்த தேசம் முழுதும் தாங்கி பிடித்தவர்கள் 3 பேர். ஒன்று நம்முடைய பேராசான் ஜீவா, இன்னொன்று நம்முடைய மாவீரன் பாலதண்டாயுதம், இன்னொன்று தோமுசி ரகுநாதன். செல்லிதாசன் என்று புனைப்பெயரிலே கவிதைகளில் எழுதிய பாரதியை, பாரதியும் செல்லியையும் ஒப்பீடு செய்து எழுதியவர் தோமுசி. கங்கையும் காவிரியும் என்று பாரதியை விரிவாக அலசியவர் தோமுசி. ஆக அன்றைக்கு வேதாந்த கவியாக, அன்றைக்கு ஒரு தேசிய கவியாக திராவிடர் கழகம் அவனை ஒரு பார்ப்பன கவியாக பார்த்த நேரத்தில், அவனை ஒரு மக்கள் கவிஞனாக பார்த்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவூட்ட வேண்டும். மெய்யப்ப செட்டியாரிடமிருந்தும் விஸ்வநாத ஐயரிடமிருந்தும் பாரதியினுடைய கவிதை சொத்துக்களை பிடுங்கி அதை மக்கள் சொத்தாக மாற்றியது கம்யூனிஸ்டுகள் என்பதுதான் வரலாறு என்பதை மீண்டும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பகத்சிங்க்கு முன்னால் புரட்சி பொது உடைமை என்கின்ற 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்று ஒரு தமிழ் கவிஞன் ரஷ்யாவிற்கே செல்லாமல் 1917 ரஷ்ய புரட்சியை பாடுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சமூக மாற்றம் என்பதுதான் இந்த தேசத்தின் முடிவு என்று பகத்சிங்கை போல லட்சிய கனவு கண்ட பாரதி வெளிவந்த நாணர்காடனுடைய அவருடைய செயல்பாடுகள் இன்னும் தொடரட்டும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.